Audio Jungle. You're better, Maria. Tipoma. King. Hey, you're better, Maria. I'll order that earlier. Simple. Hey, you're better, Polama. Bolong. Bah. Hey, one minute. நீ ஏன் இத பண்ற? வந்த வேளை ஏதோ அத பாத்துட்டு போய்க்கிட்டே இருக்குன்னு புரியுதா? காசுக்காக தானே. நான் உடம்பு காசப்பட்டு வரல. நீ ஏன் இத பண்ற? அத தெரிஞ்சிக்க தான் வந்திருக்கேன். சொல்லு. தலையில அடிக்க இப்படி வந்து மாறிட்டு வந்து நிக்கிறே அம்மா வெளியில படிக்காமச்சா இப்படி வந்து நிக்கிறே மானத்தை வாங்கனே பறந்து தொலைஞ்சிருக்கே வெளியில தலைகாட்ட முடியுமா அடிக்காதம்மா என்ன பண்றது உன்னால எங்க மானம் மரியாதை எல்லாம் போயிரும் போல ஐயோ ஐயோ நான் என்னதான் செய்வேன் என்னங்க பாருங்க இவனை இப்படி மாறிட்டு வந்து நிக்கறானே நான் என்ன செய்யறது ஐயோ வெளியில தலைகாட்ட முடியாது அடிக்காதம்மா தேவி ஐயோ நான் பார்க்கவே ஆத்திரமா வருது என்னடா இது கோலம் ஐய செஞ்சு எங்கயாவது போய் தொலைஞ்சிரு எங்கயாவது போய் எதுமே இல்ல அடிக்காதம்மா நான் என்னமா பண்ண எனக்கும் உன்ன மாதிரி சேலைக்கிட்டணும் தலைமுடி வளர்க்கணும் இதுதாம்மா ஆசையா இருக்கு இதுல என் தப்பு எதுவுமே இல்லம்மா என் தப்பு எதுவுமே இல்லம்மா அடிக்காதம்மா என்ன உண்மையா ஏத்துக்கோமா பிளீஸ்மா வெளியில தலை காட்ட முடியுமா ஐயோ நான் என்ன பண்றது ஏன்டி இப்படி பண்ணிட்டு வந்து அடிக்காதம்மா பிளீஸ்மா ஏத்துக்கோமா Amma, please, ma, itu kuma, dikada ma. Negan. Apa? Apa ni ngalari ni itu kenapa? Negan, ayah nak cunal kepal lah. Naa solrada ni kelu. Apa bu, amma bu, pune yaitu gua. Orang ke purce mariye, purnu madri irundkalam. அப்பா ஒண்ணு என்ன கண்டிஷனும் பண்ண மாட்டேன் உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம் ஆனா அப்பா சொல்றதை நீ கேட்கணும் கண்டிப்பாப்பா நீங்க சொல்லலாம் கேட்குறேன்ப்பா நீங்க என்ன ஏத்துட்டீங்கன்னா நான் என்னன்னாலும் கேட்குறேன்ப்பா நேகன் 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 அப்பா சொல்லுங்கப்பா உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் எனக்கப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சரிம்மா போட்டு வாம்மா போட்டு வா நேகன் ரெடியா ரெடிப்பா ஏய் யார் நீ எதுக்கு உள்ள வர அப்பா 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 கதவு திறங்க அப்பா அப்பா யாருப்பா இது நம்ம ரூமுக்குள்ள வந்து கதவு பூட்டிட்டு நிக்கிறாங்க யாருப்பா இது எப்ப நீங்க எதுக்குப்பா என்ன உள்ள வச்சு பூட்டிருக்கீங்க கதவு திறங்கப்பா அப்பா 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 கதவு திறங்கப்பா அப்பா 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 இப்படி மாறிட்டு வந்து நிக்கிறிய உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல அட்லீஸ்ட் காசு சம்பாதிக்காவது பிரயோஜனமா ஐயோ இப்ப தெரியுதா நான் ஏன் இந்த மாதிரி தொழில் எல்லாம் பண்றேன்னு என்ன மாதிரி உள்ள திருநங்கைகள்லாம் இந்த தொழில் பண்றதுக்கு தான் லாய்க்குன்னு மாத்திட்டீங்கல்ல ஒண்ணு வீட்டுல இருந்து துரத்தி விடுறாங்க அதனால பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு இல்லைன்னா இந்த தொழில் பண்ண வேண்டியதா இருக்கு எங்களுக்கும் ஆசை கனவு எல்லாமே இருக்கு இதை நான் சொல்கிறதுனால என் வாழ்க்கை என்னை மாறவா போகுது? இந்த சொசைட்டியில் இதுதான் எங்களோட வாழ்க்கை, வேற என்ன? ஒன்றும் இல்லை. சாரி நேகா. சரி, உங்களுக்கு ஏதோ கனவு இருக்குன்னு சொன்னீங்களே, சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. நான் பிஏ ஹிஸ்ட்ரியில் 99% எடுத்திருக்கேன். கலெக்டர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜில் நிறைய ரேகிங், காலேஜ் படிக்கும்போது 5 தடவை சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இப்படி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? டெய்லி 5000 ரூபா கொடுக்காட்டா எங்கள் அப்பா என்னை அடிச்சே கொண்டுடுவார். அவ்வளவு டார்ச்சல். இதில் நான் எங்கே போய் கலெக்டர் படிக்கிறது? அதான் விட்டுட்டேன். என் வாழ்க்கை இப்படியே போகுது, இதில் எங்கே போய் கலெக்டர் ஆக? சரி விடு நேகா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா? அப்போது ஓகேனா நம்பர் கொடு, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். சொல்லு, ஏன் சிரிக்கிற? நீ யோசிக்கிறத பார்த்தா ஓகேன்னு தான் நினைக்கிறேன், அப்படிதானே? ஒரு தல காதல தந்த இந்த கருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த கருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்லை சொல்லித்தர வார்த்தை, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வார்த்தை, ஏன் உசிர ஆசிர தார கை மாத்தி என்ன செய்ய? ஹாய் வினு. ஹாய் நேகா. ஏய், மூஞ்சி எப்படி விங்கி இருக்கு? என்ன காயம்? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், இப்ப சொல்ல புரியா இல்லையா? நேற்று உன் கூடயே சுத்திட்டு இருந்தேன்ல, அப்பாவுக்கு காசு கொடுக்கல, அதான் அப்பா அரிச்சிட்டாங்க. கொஞ்சம் பொறு, இந்தா படிச்சு பாரு. ஐஏஎஸ் அட்மிஷன் என்னோட பேர்ல விளையாடுறியா? நேத்தே ஒரு நாள் உன் கூட வந்ததுக்கு எங்க அப்பா அடிச்சத பார்த்தல. சத்தியமா என்னால முடியாது. 6 மாச கோர்ஸ், என்னால படிக்கவே முடியாது, சத்தியமா முடியாது. ஏன் முடியாது? அன்னைக்கு ஏதோ பேசினா எனக்கு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, எல்லாம் இருக்குன்னு. இப்ப என்ன? படிச்சு கலெக்டர் ஆகு. உன்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் நீ ஒரு இன்ஸ்பெக்ஷனா மாறு. இப்ப என்ன, உனக்கு காசு தானே பிரச்சனை? டெய்லி 5000 ரூபாய் நான் தாரேன். இப்போ உன்னை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கி பாக்குறது மட்டும்தான் என்னோட ஆசை. அது இல்லடா. நீ படிக்கணும், நான் பாத்துக்கிறேன். சரி, டாக்குமெண்ட்ஸ்லாம் தாங்க. இதுல ஒரு சைன் போடுங்க. ஓகே, தேங்க் யூ. நான் ஃபீஸ் நீயே கொடு. ஓகே, தேங்க்ஸ். தேங்க் யூ. இது உனக்கு மட்டும் ட்ரீம் இல்லை, என்னோட ட்ரீமும் கூட. கண்டிப்பா நீ படிச்சு கலெக்டர் ஆகணும். கண்டிப்பா. சரி, தேங்க்ஸ். கிளம்புறோம். ஹாய் நேகா. ஹாய் ஸ்ரீ. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ற சொன்னியே, என்னடி? என்னடி புதுசா வெக்கலாம் படுற? ஒன்றும் இல்லடி, நான் வினுவை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வாவ், கங்க்ராச்சுலேஷன் டி. அவன் ரொம்ப நல்ல பையன்டி. ஐ எம் ஸோ ஹாப்பி. உன் ஃபேமிலியும் உனக்கு சப்போர்ட்டாக இல்லாத போது எவனோ ஒருத்தன் உன் லைஃபை இப்படி மாற்றிருக்கான். யாருக்காச்சும் இப்படி ஒரு பையன் கிடைப்பானா சொல்லு? சரி, அவன்கிட்ட சொல்லிட்டியா? ஓகேயா? இல்லடி, பயமாக இருக்கு. இதில் என்னடி பயம்? அவனுக்கு உன்னை பிடிக்காமலேயே இப்படி பண்ண போகிறான் சொல்லு. அது இல்லடி, என்னோட பயம் நான் ஒரு திருநங்கை, அவன் என் லவ்வை எப்படி ஏற்றுப்பான்னு தெரியலை. இத காரணமா காட்டி என்னுடைய லவ் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா என்னால தாங்கவே முடியாது. கண்டிப்பா நான் சூசைட் தான் அட்டெண்ட் பண்ணணும். ஏய் பைத்தியம், இங்க பாரு, டிரான்ஸ்ஜெண்டர்னா என்ன? இப்போ நீயும் ஒரு பொண்ணு தான், எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதுதானே உனக்கும் இருக்கும். லவ்ங்கிற நார்மலாக எல்லாத்துக்கும் வர்றது தான். நீ கண்டிப்பாக தைரியமாக போய் சொல்லு, அவன் கண்டிப்பாக ஏற்றுப்பான். அப்படியா சொல்கிறேன்? நாளைக்கு போய் சொல்கிறேன். சரிடி. இன்னைக்கு தான் என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான நாள். என் லைஃபையே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டான். அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. இன்னைக்கு எப்படியாவது என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடணும். கங்க்ராச்சுலேஷன் டி, ரிசல்ட் பார்த்தியா? பார்த்துட்டேன் டி. நீ ஐஏஎஸ் பாஸ் ஆயிட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. வினோ பார்த்தியா? வினோட்ட சொன்னியா? அவனை பார்க்க போகணும் டி. அவன் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். இது எனக்கு மட்டும் ட்ரீம் இல்லை, அவனுக்கும் இதுதான் ட்ரீம். சரி ஃபர்ஸ்ட் போய் அவன்கிட்ட போய் சொல்லு, சரியா? ஓகே. ஆ சரி, நான் அப்புறம் பேசுறேன். Congratulations, Collector Madam. Thanks. நீ happy தானா? அது எப்படி இல்லாம இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா நான் சொன்னா நீ கோவப்படக்கூடாது. என்ன சொல்ல? அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அதான் தெரியுமே. தெரியுமா? என்னடி சொல்ற? அன்னைக்கு உன் வீட்டு பக்கத்துல நீ ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தா நான் பார்த்தேன். அடி பைத்தியம், அது என் தங்கச்சிடி. பெங்களூர்ல ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அன்னைக்கு தான் வந்திருந்தா. என்ன சொல்ற? ஓ, நீ அதை வச்சுக்கிட்டு தான் 3 மாசம் என்கிட்ட பேசல. நானும் மேடம் படிக்கட்டுமே, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். அப்போ அப்போ நீ யாரை லவ் பண்ண? அதுவா, நான் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு. நானா தேடி போய் பார்த்தாலும் அப்படி ஒரு பொண்ணு கிடைக்காது. என்னடி மக்கு, இன்னும் உனக்கு புரியலையா? உனக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உன்னுடைய லவ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்ப சொல்லு, யாரை பத்தி யோசிக்காம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கலாமா? எஸ். இந்த உலகத்துல எல்லாரும் பிறக்கும் போதே கெட்டவங்களா பிறக்கிறது இல்ல. சில சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தான் அவங்களையும் அவங்க வாழ்க்கையும் தலைகீழா மாத்திருது. அவங்களால அவங்க வாழ்க்கைய மாத்த முடியலன்னா என்ன, சுத்தி இருக்கிற நம்மளால முடியுமே. ஒரு லவ்வரா தான் போய் அவங்க வாழ்க்கைய மாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒரு அண்ணனா, அப்பாவா, அம்மாவா, அக்காவா, ஃப்ரெண்டா, எந்த ரூபத்துலனாலும் ஒருத்தரோட வாழ்க்கைய எப்படினாலும் நல்லபடியா மாத்தலாம். மாற்றத்திற்கான ஒரு தேடல்.